ஹை, நான் உங்கள் ஹரிகிஷன். இந்த வீடியோவில் எப்போ சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னானி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப சந்தோஷமான விஷயங்களை பற்றி தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக அன்னானி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீ எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ரீ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் புக் ஃபார்மெட்டில் இருக்க போதுன்றப்போல சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு நியூஸ் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நியூஸ் சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா, இப்போ நடக்க போகிற எக்ஸாம் வந்து நேரடி தேர்வாக நடத்தப்படும் அப்படின்றப்போல சொல்லியிருக்காங்க. அதாவது ஆஃப்லைன் எக்ஸாம்ஸாக நடக்கும் அப்படின்றப்போல சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்த்ததுமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஒரு பெரிய டவுட், என்ன அப்படின்னா, என்ன ப்ரோ இது வந்து ஆன்லைனில் நடக்கிற மாதிரி சொல்லியிருந்தாலே இப்போ ஏன் ஆஃப்லைனில் நடக்குது, ஆஃப்லைன்லாம் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து ஃபெயில் தான் ஆகும் அப்படின்றப்போலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு டவுட்டும் தேவை கிடையாது, எந்த ஒரு பயமும் தேவை கிடையாது, ஆஃப்லைன்லாம் எந்த எக்ஸாம் நடக்க போகிறதில்ல. நியூஸ் சேனல்ஸில் வந்து எதுக்காக அப்படி கொடுத்துருக்காங்க, உண்மையாக என்ன விஷயம் எல்லாத்த பற்றி இந்த வீடியோ நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இது வந்து ஆஃப்லைன் எக்ஸாம்ஸ் எதுவும் கிடையாது, சரியா? ஸோ எந்த ஒரு பயமும் பட தேவை கிடையாது, நீ காலேஜில் போயெல்லாம் எக்ஸாம் எழுத வேணாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனல் இது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும். இப்போ ரீசெண்டாக அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலரும் வந்துருச்சு. சர்க்குலர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நடக்க போகிற எக்ஸாம் வந்து ஓப்பன் புக் ஃபார்மேட்டில் நடக்க போகுது, அதாவது மூணு மணி நேரம் எக்ஸாம் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆஃப்லைன் எக்ஸாம்ஸ் எப்படி நடக்கும், அதாவது கோவிட்க்கு முன்னாடி வந்து ஆஃப்லைன் எக்ஸாம்ஸ் நடந்துச்சு இல்லையா பேப்பர் பென் மோடில், ஸோ அதே போல் தான் நடக்க போகுது அப்படின்ற போல சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்லைன் மோடில் எப்படி நடந்துச்சு எக்ஸாமு, ஸோ அது போல் நடக்க போகுதுன்ற போல தான் கொடுத்துருந்தாங்க. இதை பார்த்ததுமே நியூஸ் சேனல்ஸ் வந்து தப்பான ஒரு எண்ணத்தில் அது புரிஞ்சுட்டு, தப்பான ஒரு அர்த்தமாக புரிஞ்சுட்டு, ஆஃப்லைன் எக்ஸாமாக நடக்க போகுது அப்படின்றப்போல ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க, சரி? அதாவது நேரடி தேர்வு நடக்க போகுது அப்படின்றப்போல சொல்லிட்டாங்க. இதனால் வந்து அது வந்து தப்பாக மீன் பண்ணி சொல்லியிருக்காங்க, மற்றபடி ஒன்றும் கிடையாது. இப்போ நடக்க போகிற எக்ஸாம் வந்து ஆன்லைனுன்ற போல மீன் பண்ணல, அதாவது நம்ம வீட்டிலேருந்து சும்மா எழுதினே கொடுக்க போகிறோம், ஸோ இது வந்து ஒரு ஆஃப்லைன் அப்படின்றப்போல சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அதுக்கு அர்த்தமே தவிர, நீங்கள் போயிட்டு காலேஜில் எக்ஸாம் எழுதணும், நீங்கள் போயிட்டு காலேஜில் போயிட்டு ஆஃப்லைன் எக்ஸாம் எழுதணும், அதெல்லாம் எதுவுமே அர்த்தம் கிடையாது, சரியா? நீங்கள் வீட்டிலேருந்தே எக்ஸாம் எழுதி அவங்களுக்கு கொடுக்க போகிறீங்க. ஸோ இதை தான் வந்து அவங்க ஆஃப்லைன் மோடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நியூஸ் சேனல்ஸில் வந்து தப்பான ஒரு அர்த்தத்தில் புரிஞ்சிருக்காங்க, சரியா? ஸோ இதுதான் விஷயமே. மற்றபடி வந்து காலேஜில் போய் எழுதுனா அப்புறம் ஃபெயில் ஆகிடுவோம் அப்புறம் அந்த ஒரு இதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது, சரி? நீ வீட்டிலேருந்து புக்கை பார்த்து எழுதி நீங்கள் ஆன்சர் அனுப்ப போகிறீங்க போஸ்ட்டில். ஸோ இதுதான் விஷயமே. ஸோ கண்டிப்பாக பாஸ் தான் மேக்ஸிமம் வந்து எல்லா மேக்ஸிமம் இல்லை, 99.99% வந்து எல்லாருமே பாஸ் தான், சரியா? ஸோ ஒரு பயமும் தேவை கிடையாது, எந்த யாரும் போயிட்டு காலேஜில் எழுத போகிறதில்ல, எதுவும் பண்ண போகிறதில்ல, சரியா? நல்லா புரிஞ்சுக்கோங்க அதை. இது வந்து வீட்டிலேருந்து தான் எக்ஸாம் எழுதி நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஸோ நியூஸ் சேனல்ஸ் வந்து தப்பான ஒரு விஷயம் மாதிரி அதை வந்து போட்டு வச்சுருக்காங்க. ஸோ மற்றபடி ஒன்றும் கிடையாது, யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேணா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்படின்னா நிறைய பேர் இது தெரியாமல் தப்பான ஒரு அர்த்தத்தில் புரிஞ்சு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் கமெண்ட் பாக்ஸ்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ எந்த ஒரு டவுட்டும் தேவை கிடையாது, சரியா? ஸோ இதுதான் வந்து விஷயமே. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நான் போட டிஸ்கில் உங்களுக்கு ரெகுலராக வச்சுருவோம். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் டவுட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுங்க, அதுக்கான கிளாரிஃபிகேஷன் நான் கண்டிப்பாக தரேன். இல்லை என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி மெசேஜ் பண்ணுங்க, அங்கேயும் டவுட்ஸ் வந்து கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ரீ எக்ஸாம் பற்றின எல்லா அப்டேட்ஸ் வந்து நான் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன் நான். ஸோ இதுக்கு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன், ஸோ அதை பார்த்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க, சரியா? ஸோ சி, பை பை, சீஸ்.